ஓகே மீனா சாரி நீங்க பாத்துப்பீங்களா ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கேரி ஆன் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல थैंक यू ஓகே தேவ்ரியா थैंक यू थैंक यू ஓகே பசங்கள எல்லாரும் மியூட்டுக்கு போணும் மியூட்டுக்கு போனாதான் நம்ம நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்கும் சரியா எஸ் மீனா பசங்களா நம்ம இன்னைக்கு வந்து பின்னம் தான் பார்க்க போறோம் திருப்பியும் போன வாரம் நம்ம நிறைய பின்னங்கள் பத்தி பார்த்தோம்ல அதேதான் பார்க்க போறோம் பின்னம்னா என்ன தகு பின்னம் தகா பின்னம் இதெல்லாம் பார்த்தோம் தகு பின்னம்னா வந்து மேல குட்டி நம்பர் கீழே பெரிய நம்பர் இருந்தா தகு பின்னம் தகா பின்னம்னா மேல பெரிய எண் கீழே குட்டி எண் கோட்டுக்கு கீழே குட்டி எண் இருந்தா தகா பின்னம் அதை ஏன் தகா பின்னம்னு சொல்றோம் அப்படின்னா அது வந்து ஒழுங்கான பின்னம் கிடையாது ஏன்னா வந்து அந்த தகா பின்னத்துக்குள்ள ஒரு முழுமையான எண் ஒண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த முழுமையா எண் வந்து ஒண்ணுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது எந்த எண்ணா வேணா இருக்கலாம் ரெண்டா இருக்கலாம் மூணா இருக்கலாம் நாலா இருக்கலாம் அந்த முழுமையான எண்ணை தனியா எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு தகு பின்னம் வரும் சோ ஒரு முழுமையான எண் பிளஸ் ஒரு தகு பின்னம் சேர்ந்தா தான் தகா பின்னம் ஓகேவா இதை நம்ம போன வாரமே நல்லா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தகு பின்னங்கள்லயே வந்து இப்போ ஒரு தகு பின்னம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்னு காட்டுறேன் ஒரு புக்கு காட்டுறேன் ஓகேவா சரி இப்படி ஒரு புக் இருக்கு ஓகே இந்த புக் வந்து இவ்வளவு ஒல்லியா இருக்குல்ல இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் இதுல கரெக்டா நடுவுல இருக்கிற பக்கத்துல இருந்து ஒரு பேஜ் எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் படிச்சுட்டேன்னு சொல்றேன் நடுவுல கரெக்டா சென்டர்ல இருக்கிற பகுதி வரைக்கும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பாதி படிச்சிருக்கேன் இந்த புக்ல பாதி ஓகே இப்ப அடுத்த இந்த புக்கு இந்த புக்லயும் நான் வந்து கரெக்டா நடுவுல இருக்கிற பேஜ் எடுக்கிறேன் அதுவும் பாதிதான் ஓகேவா அதே மாதிரி இந்த புக்கு இந்த புக்லயும் நடுவு சென்டர்ல பிரிக்கிறேன் ஆனா நம்ம புக்கோட சைஸ் ஒண்ணு வேற வேற தானே இருந்தது என்ன சொல்றோம் பாதின்னு சொல்லும் போது அந்த பின்னம் பின்னம்ங்கிறது ஒரே பின்னம் தான் பாதி அரை இரண்டில் ஒன்று அது ஒண்ணுதான் ஆனா ஆக்சுவல் எத்தனை பேஜ் படிச்சேங்கிறது மாறும் இதுல வந்து 20 பேஜ் தான் படிச்சிருப்பேன் இதுல வந்து கிட்டத்தட்ட 200 பேஜ் படிச்சிருப்பேன் இதுல வந்து 100 பேஜ் படிச்சிருப்பேன் the actual number the கரெக்டான எண் எத்தனை பேஜ் படிச்சேங்கிறது மாறும் ஆனா எல்லாத்துலயுமே பாதி 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 தான் படிச்சேன் இப்ப இந்த மாதிரி வந்து பின்னத்துல பாக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா ஆனா அதுக்குள்ள இருக்கிற எத்தனை நம்பர் இருக்கு எத்தனை எண் இருக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சோ இதுதான் வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்னா சமமா இருக்கிற மாதிரி இருக்கிற பின்னங்கள் ஓகேவா அந்த அது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த ஃபிராக்ஷன் அடிஷன் ஃபிராக்ஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா சமமா இருக்கிற பின்னங்கள் ஒரே மாதிரியா இருக்கிற பின்னம் இப்ப பாதிக்கு ஒரே மாதிரியா இருக்கிற இன்னொரு பின்னம் என்ன முக்காலுக்கு ஒரே மாதிரியா இருக்கிற இன்னொரு பின்னம் என்ன என்ன பின்னம் அப்படிங்கறத பாக்க போறோம் நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நான் ஷேர் பண்ண உடனே யாரும் கையை வச்சு தேக்காதீங்க ஓகேவா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஒண்ணுமே டச் பண்ணாதீங்க மொபைல ஓகே சோ ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ இங்க ஒரு வட்டம் இருக்கு இங்க ஒரு செவ்வகம் இருக்கு வட்டத்தையும் காட்டி சார் என்னமா கேளு மா டீச்சர் அது வரையல வேண்டாம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் சும்மா கேட்டா போதும் சோ வட்டத்திலயும் பாதிதான் செவ்வகத்திலயும் பாதிதான் ரெண்டுமே பாதின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதோட பேரு பாதிதான்
ஆனா இந்த வட்டத்தோட பகுதி பாதி வேற மாதிரி இருக்கு செவ்வகத்தோட பாதி வந்து வேற மாதிரி இருக்கு பாக்கும்போது கரெக்ட்டா சோ இப்போ இந்த வட்டத்தோட பாதிய நம்ம அளந்தோம்னு வெச்சுக்கோங்களேன் அதோட அளவு ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளவுன்னு ஒரு அதுக்கு ஒரு அளவு கொடுத்தோம்னா அது ஒரு வேற எண்ணா இருக்கும் இந்த செவ்வகத்தோட பாதிக்கு ஒரு அளவு கொடுத்தோம்னா அது ஒரு வேற எண்ணா இருக்கும் சோ ஆக்சுவலா எண்களை வச்சு எழுதும் போது வேற வேறையா இருந்தாலும் இதுவும் பாதிதான் இதுவும் பாதிதான் சோ அதனாலதான் அது தே ஆர் கால்ட் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஈக்குவலன்ட்னா ஒரே மாதிரி சமமா இருக்கிற ஃபிராக்ஷன்ஸ் இருக்கிற பின்னங்கள் இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஒரு செகண்ட் நான் அடுத்த ஸ்கிரீன் போறேன் ஓகே சரி இப்ப இந்த படத்துல பாருங்க இந்த வெளியே இருக்கிற செவ்வகம் வந்து இந்த ரெண்டு செவ்வகமுமே ஒரே அளவுதான் ஒரே சைஸ்ல தான் இருக்கு ஓகேவா இந்த முதல் செவ்வகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு பாதியா பிரிச்சுட்டாங்க ஒரு கோடு வரைஞ்சோன்னா இந்த பக்கம் ஒரு பாதி இந்த பக்கம் ஒரு பாதி ஆயிடுச்சு அதனால அது ரெண்டில் ஒன்று பாதி அப்படின்னு ஆயிடுச்சு இப்ப இந்த பக்கம் இருக்கிற செவ்வகத்துல நாலா பிரிச்சுட்டாங்க முதல்ல ஒரு பாதியா பிரிச்சு அப்புறம் அதையும் பாதியா பிரிச்சுட்டு இப்ப நாலு பங்கு ஆயிடுச்சு ஆனா இந்த நாலு பங்குல பசங்களா நான் பேசும்போது டவுட் இருந்தா வந்து நான் டைம் கொடுப்பேன் அப்பதான் டவுட் கேட்கணும் சரியா நான் பேசும்போது நீங்களும் பேசுனீங்கன்னா அது வாய்ஸ் வந்து கட் ஆகுது ஜூம்ல ஓகே எல்லாம் மியூட்ல போங்க திருப்பியும் எழுத யாரும் எழுத வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் சும்மா கவனிங்க எழுதணும்னா நானே சொல்லுவேன் எழுதணும்னு சரியா இப்போதைக்கு சும்மா கவனிங்க ஓகே மேம் ஓகே எல்லாரும் மியூட்டுக்கு போங்க திருப்பி சோ இந்த முதல்ல இருக்கிற செவ்வகம் பாதி அடுத்து இருக்கிற செவ்வகமும் பாதி தான் கலர் அடிச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு பெரிய கட்டத்தை பாதின்னு கலர் அடிச்சிருக்காங்க ஆனா இதுல ரெண்டு குட்டி கட்டத்தை கலர் அடிச்சிருக்காங்க ஏன்னா அதுல நம்ம நாலா பிரிச்சிட்டோம் ஓகேவா அப்போ இங்க இருக்கிற பின்னம் வந்து இரண்டில் ஒன்று ஒன் பை டூ ஹாஃப் பாதின்னு சொல்றோம் இங்க இருக்கிற பின்னம் வந்து நம்பர்ல எழுதணும்னா நான்கில் இரண்டுன்னு தான் எழுதுவோம் ஏன்னா நாலா பிரிச்சதுல ரெண்டு கலர் அடிச்சிருக்கோம் சோ கோட்டுக்கு கீழே நாலு கோட்டுக்கு மேல ரெண்டு டூ பை ஃபோர் நான்கில் இரண்டு ஆனா நம்ம கண்ணால பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ரெண்டும் பாதி தானே இதுவும் பாதி அதுவும் பாதி தானே கரெக்டா அப்போ ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ பை ஃபோர் அப்போ பாதியும் இரண்டில் ஒன்றும் நான்கில் இரண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் இது ரெண்டும் சமமா இருக்கிற பின்னங்கள் இது ரெண்டும் வேற வேற பின்னம் கிடையாது ரெண்டும் ஒரே பின்னம் தான் ரெண்டுமே பாதி தான் ஆனா நம்மளுக்கு வந்து அதை எண்ணால எண்களை வச்சு எழுதும் போது அது வேற வேற எண்ணா இருக்கு ஏன்னா இந்த நம்ம முதல் செவ்வகத்தை ஒரே துண்டா போட்டோம் ஒரு துண்டா போட்டோம்னா ரெண்டு பாதி பாதி ஆயிடுச்சு இது ஒரு பாதி இது ஒரு பாதி இரண்டில் ஒன்று ஆனா இந்த செவ்வகத்தை அதே மாதிரி இருக்கிற அதே அளவுல இருக்க செவத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம் நாலு துண்டா போட்டுட்டோமா நாலு துண்டா போட்டதுக்கு அப்புறம் அதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு துண்டு இருக்கு அதுல ரெண்டு துண்டை மட்டும் கலர் அடிச்சிட்டோம் இப்போ நான்கில் இரண்டு அப்படிங்கறதும் பாதிதான் ஏன்னா நாலுல ரெண்டு பாதி கரெக்டா அப்போ சோ இரண்டில் ஒன்று ஒன் பை டூ அப்படிங்கிறது நான்கில் இரண்டு டூ பை ஃபோர் இதுக்கு வந்து சேம் ஈக்குவல் ஈக்குவல் டு சைன் போட்டலாம் நம்ம அங்க ஒன் பை டூ ஈக்குவல் டு டூ பை ஃபோர் ஓகேவா இதுக்கு பேரு தான் ஆ சொல்லுமா யாரு கூப்பிட்டது யாரு கூப்பிட்டது யாரோ கூப்பிட்டீங்களே மேம்னு சரி ஓகே நான் கேரி ஆன் பண்றேன் சோ இதுக்கு பேரு தான் சமமா இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற பின்னம் பின்னங்கள் ஓகே இது வந்து தகு பின்னத்துலதான் நம்ம படிக்கிறோம் தகு பின்னத்துல இருக்கிற சமமா இருக்கிற ஒரே மாதிரியான இருக்கிற பின்னங்கள் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் சரி இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஓகே இந்த ஒன் பை டூ இருக்கு இந்த பக்கம் டூ பை ஃபோர் இருக்கு ஓகேவா அந்த செவ்வகத்தை அப்படியே கொஞ்சம் அப்படியே மறந்துருங்க ஓகே செவ்வகம் அங்க இல்லைன்னு நினைச்சுக்கலாம் ஓகே வெறும் ஒன் பை டூ இருக்கு டூ பை ஃபோர் இருக்கு இப்ப வந்து நம்ம அப்படியே
இது நம்ம இமேஜினரியா நம்மளே ஒரு கற்பனையில இன்னொரு செவ்வகம் வரைஞ்சு ஓகே வரைஞ்சோம்னா ஓகேவா அந்த செவ்வகத்தை வந்து வேற மாதிரி கண்ணா பின்னால கோடு கூட போட்டு கண்ணா பின்னால் பிரிக்கிறோம் ஓகேவா அதுல வேற என்ன மாதிரி பிரிச்சா பாதியா வரும் அதே மாதிரி பாதி வரணும் நம்மளுக்கு ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான கட்டங்கள் வைப்போம் நான் ரொம்ப குழப்பறேன் நான் ஈஸியா கேக்குறேன் திருப்பியும் இப்ப இந்த 1/2 2/4 இருக்குல்ல இந்த 1/2 2/4 மேல இருக்கிற 1 வந்து இந்த பக்கம் மேல 2 ஆயிடுச்சு கரெக்டா அதே மாதிரி இங்க கீழே இருக்கிற 2 இந்த பக்கம் கோட்டு கீழே 4 ஆயிடுச்சு இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் தெரியுதா 1 2 ஆகுது 2 4 ஆகுது என்ன ஆயிருக்கு ஆக்சுவலி 1 எப்படி 2 ஆகும் 2 எப்படி 4 ஆகும் என்ன பண்ண ஆகும் 1 ஆட் பண்ணாங்க மேம் 1 கூட 1 இரு 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 நான் கேக்குறேன் மதுமிதா மேம் மேம் அது வந்து 4 பாக்ஸா போட்டு அதுல வந்து 2 பாக்ஸா கலர் அடிக்கணும் மேம் அது ஆமா அது கலர் அடிச்சோம்னா 2/4 ஆயிடுச்சுல சரி 2/4 ஆயிடுச்சு மேம் சரி ஓகே திருப்பி மியூட்டுக்கு போங்க ஒன்று 1/4 4 × 1 = 1 இப்ப அதே அளவு இருக்கிற இன்னொரு செவ்வகத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 துண்டா போட்டிருக்காங்க அந்த 8 துண்டுல 2 குட்டி துண்ட கலர் அடிச்சிருக்காங்க ஆனா நம்ம பார்த்தோம்னா கலர் அடிச்சிருக்கிற பகுதி ஒரே அளவா இருக்கா இங்க வரைக்கும் கலரு இங்க வரைக்கும் கலரு அப்ப என்ன அர்த்தம் 1/4 = 2/8 ஏன்னா 2 கலர் அடிச்சிருக்காங்க மொத்தம் 8 துண்டு இருக்கு சோ 8 துண்டு இருக்கனால கீழே கோட்டு கீழே 8 கோட்டுக்கு மேல 2 ஏன்னா வந்து கலர் அடிச்சிருக்கு 2 அப்ப என்ன அர்த்தம்னா 1/4 = 2/8 1/4 2/8 ஒரே அளவுதான் குறிக்குது ரெண்டு பின்னமுமே அதனால கலர் அடிச்சதுல பார்த்தா வந்து ஒரே அளவுதான் கலர் அடிச்சிருக்காங்க பாருங்க இங்க வரைக்கும் கலரு இங்க வரைக்கும் கலரு ஆனா இது வந்து 2/8 8/2 ஆனா இது 4 × 1 1/4 அளவு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டும் They are called equivalent fractions, சமமா இருக்கிற பின்னங்கள் இப்ப அடுத்த செவ்வகத்தை பார்த்தோம்னா அதே அளவு நீளம் அதே நீளம் தான் இருக்கு இந்த செவ்வகமும் ஆனா இத 12 துண்டா போட்டிருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 துண்டா போட்டுட்டு அதுல 3 துண்டா கலர் அடிச்சிருக்காங்க அப்ப கோட்டுக்கு கீழே 12 ஏன்னா 12 துண்டு இருக்கு மொத்தம் கோட்டுக்கு மேல கலர் அடிச்சிருக்கிறது 3 அது கோட்டுக்கு மேல 3 சோ 12 × 3 3/12 இப்ப அதே திருப்பியும் பார்த்தோம்னா இதுவும் கலர் அடிச்சிருக்கிற போர்ஷன் பகுதி அதே அளவுதான் இருக்கு கலர் அடிச்சிருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் 1/4 = 2/8 = 3/12 இது மூணுமே ஒரே பின்னம் தான் இது மூணுமே சமமான அளவைதான் குறிக்குது நம்பர் தான் வேற எண்கள் தான் வேற ஆனா அளவு ஒண்ணுதான் கால் பகுதி தான் இதுவும் கால் பகுதி தான் இதுவும் கால் பகுதி தான் எண்கள் தான் வேற ஆனா அந்த பின்னம்ங்கிற அளவுகோல் ஒண்ணுதான் சோ 1/4 = 2/8 = 3/12 அடுத்த செவ்வகத்துக்கு போறோம் அடுத்த செவ்வகமும் அதே நீளம் அதே அளவுல இருக்கு ஆனா என்ன பண்ணிருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 16 துண்டு போட்டிருக்காங்க சோ கோட்டுக்கு கீழே 16 1 2 3 4 4 துண்டு கலர் அடிச்சிருக்காங்க சோ கோட்டுக்கு மேல 4 16 × 4 4/16 இப்படிங்கிறது பின்னம் இந்த செவ்வகத்துல இருந்து நம்ம எழுதுற பின்னம் ஆனா அளவு பார்த்தோம்னா அதே அளவு அதே சேம் அப்போ இதுவும் இதுக்கு கூட சேம் தான் ஈக்குவல் சோ நம்ம திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும்னா 1/4 = 2/8 = 3/12 = 4/16 இது எல்லாமே கால் தான் 1/4 தான் இது எல்லாமே எண்கள் தான் வேறைய ஒளிய அந்த பின்னம்ங்கிற அளவு கால் 1/4 தான் இதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் ஓகே
இப்போ நான் வந்து क्वेश्चन டவுட் யாருக்காவது இது புரியலையா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா என்ன அப்படினா என்ன எண்கள் வேற வேறயா இருக்கு ஆனா எப்படி பின்னம் மட்டும் எப்படி ஒண்ணா இருக்கலாம் அப்படினு யாருக்காவது புரியலையா புரியலனா அன்மியூட் பண்ணிட்டு क्वेश्चन கேளுங்க நான் சொல்றேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா போ டவுட் இல்லையா எஸ் மேம் எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுங்க மேம் மேம் சுப்ரஜாக் மேம் ஆ சுப்ரஜாக்கு புரியலையா எஸ் மேம் ஓகே சுப்ரஜா எந்த போன்ல இருக்க நீ லத்தா போன்ல இருக்க மேம் லத்தா போன்ல ஓகே ஓகே ஆ சரி சரி மேம் நீ சொன்னீங்க மேம் இதெல்லாம் கால் அரை அது மட்டும் தான் மேம் இல்ல இது எல்லாமே இப்ப நான் காமிச்சது எல்லாமே கால் நான் திருப்பி காட்றேன் எஸ் மேம் அது மட்டும் காமிச்சேன் எக்ஸ்பிளைன் பண்ணிரேன் மேம் ஒருவரை ம் சரி இப்ப இங்க இருக்குற பெரிய செவ்வகம் இருக்குல்ல இங்க நீளமா ஒரு செவ்வகம் இருக்கு ஓகேவா எஸ் அதுக்கு கீழ இன்னொரு நீளமா ஒரு செவ்வகம் இருக்கு அதுவும் இதுவும் ஒரே சைஸ் தான் எஸ் மேம் அதுக்கு கீழ இன்னொரு செவ்வகம் அதுக்கு கீழ இன்னொரு செவ்வகம் இது நாலு செவ்வகம் செவ்வகமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு நீளமா இருக்கு ஒரே மாதிரி ரெண்டு இப்ப கலர் அடிச்சு முடிச்ச உடனே நீ கண்ணால பார்த்தேனா இந்த கலரும் ஒரே அளவா இருக்கா எஸ் மேம் ஓகே ஒரே அளவா இருக்கு இந்த நடுவுல இருக்க கோட்டை மட்டும் இப்போதைக்கு மறந்துரு எஸ் மேம் இதுவும் இதுவும் சேம் சைஸ் ஒரே அளவா இருக்கா எஸ் மேம் அப்ப இதுவும் கால் தான் இதுவும் கால் தான் இதுவும் கால் தான் டீச்சர் கரெக்ட் புரிஞ்சுதா இப்ப அதே மாதிரி அடுத்ததுல கோட்டுக்கு கீழே எத்தனை நம்பர் 12 கோட்டுக்கு மேல எத்தனை நம்பர் 12 பாக்ஸா திருப்பி இருக்காங்க அதுல 3 மட்டும் கலர் அடிச்சி இருக்காங்க மேம் அப்போ 3/12 னு எழுதிட்டோம் ஓகேவா எஸ் ஆனா அதே மாதிரி அந்த கோட்டை எடுத்துட்டா அதே ஷேப் தான் மேம் அப்ப அதுவும் கால் தான் மேம் கரெக்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் அதே மாதிரி தான் அடுத்து புரிஞ்சதா இப்போ சுப்ரஜாக்கு எஸ் மேம் சோ அப்ப வந்து இப்ப இந்த இந்த படத்தை எல்லாம் மறைச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்களே இப்ப நம்ம படத்தை ஃபுல்லா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க 1/4 = 2/8 = 3/12 = 4/16 இப்படி எழுதிட்டே போலாம் எஸ் மேம் ஓகேவா இதுதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் இந்த படத்தை நம்ம எதுக்கு வெச்சுக்கறோம்னா நமக்கு புரியிறதுக்காக வைக்கிறோம் இந்த படத்தை பார்த்தா நமக்கு ஈஸியா புரியுது அதனால இந்த படம் செவ்வகம் கலர் அடிக்கிறது அதெல்லாம் பண்றோம் இதெல்லாம் கலர் எல்லாம் அடிக்காமலே வெறும் எண்களை வச்சேமும் நம்ம பின்னங்கள் பண்ணுவோம் 1/4 2/8 3/12 4/16 சூப்பர் சூப்பர் நான் ஒரே செகண்ட்ல வரேன் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு யாரும் இருக்காதீங்க மொபைல்ல சரியா ஓகே சரி இப்போ இது வந்து நான் क्वेश्चन கேட்க போறேன் யாரு தெரியல மேம் ஓ தெரியலையா ஓகே ஓகே வெயிட் 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 சரி நான் ஷேர் பண்ற வரைக்கும் யாரும் இருக்காதீங்க ஆ ஓகே இப்போ தெரியதா எஸ் மேம் மேம் எஸ் மேம் மேம் ஃபர்ஸ்ட் த ஷாம் சொல்லுங்க டீச்சர் அப்பிதா நான் கேக்குறேன் மேம் மேம்
மேம் சுப்ரேகா கதை மேம் மேம் சுமித்ரா சார் மேம் நீ சொல்றீங்க மேம் கட்டணிட்டா எல்லாரும் மியூட்டுக்கு போட்டுங்க நான் நான் கேக்குறவங்க மட்டும் தான் பேசணும் சரியா ஓகேவா நான் யாரா சொல்றனோ அவங்க மட்டும் பேசணும் ஓகே ரைட் நான் உங்க அட்டெண்டன்ஸ் ஷீட் எடுத்துக்கிறேன் இருங்க ரம்யா இங்க படத்துல தெரியற இந்த முதல்ல இருக்கிற படத்துல அது என்ன பின்னம் முதல்ல ஒரு ரம்யா மட்டும்தான் பேசணும் மத்தவங்க யாரும் பேசக்கூடாது ரம்யா கேள்வி திவ்யா சொல்ற மேம் ரம்யா இங்க தானே இருக்கீங்க ரம்யா மட்டும்தான் பேசணும் மத்தவங்க மியூட்ல இருங்க பிளீஸ் டீச்சர் ரோம் இருக்காது என்னதுமா ரம்யாக்கு தான் இந்த கேள்வி மத்தவங்க எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா ஸ்கிரீனை பாருங்க ரம்யா சொல்ற ஆன்சரை வச்சு நீங்களும் யோசிங்க ரம்யா கரெக்டா சொல்றாங்களா நம்ம கரெக்டா யோசிக்கணுமான்னு யோசிங்க சரியா அந்த மேல இருக்கிற செவ்வகம் செவ்வகத்துல வந்து துண்டு துண்டா போட்டிருக்காங்க கொஞ்சம் கலர் அடிச்சிருக்காங்க சோ ரம்யா என்ன சொல்லணும்னா கோட்டுக்கு கீழே என்ன கோட்டுக்கு மேல என்னன்னு சொல்லணும் ஆறு அஞ்சு ஏழு ரம்யா ஆன்சர் சொல்லுங்க மேம் லீன் சொல்றாங்க மேம் இல்ல ரம்யா தான் சொல்லணும் நெக்ஸ்ட் சொல்றாங்க மேம் நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நான் போகும்போது நான் கேட்பேன் சரியா இப்ப எல்லாரும் மியூட்ல இருங்க திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டா கேட்க கூடாது ரம்யா சொல்ல ரம்யா சொல்லுமா 3/1 மேம் 3/1 மேம் ஓகே ஓகே இரு 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 நம்ம எப்பவுமே கோட்டுக்கு கீழ என்ன நம்பர் போடணும் கோட்டுக்கு மேல என்ன நம்பர் போடணும் தகு பின்னத்துல மேம் தகு பின்னத்துல வந்து ரம்யா 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 தகு பின்னம்னா ரம்யா தகு பின்னம்னா கோட்டுக்கு கீழ என்ன எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் ரம்யா கவனிங்க கோட்டுக்கு கீழே எண் பெருசா இருக்கும் கோட்டுக்கு மேல எண் குட்டியா இருக்கும் அப்படி இருந்தாதான் அது தகு பின்னம் சோ கோட்டுக்கு கீழே நீங்க சொன்னதுல எந்த எண் வரும் கோட்டுக்கு கீழே பெரிய எண் கோட்டுக்கு மேல சிறிய எண் இந்த செவ்வகத்துல அப்ப கோட்டுக்கு கீழே என்ன எண் வரும் இப்ப நீங்க சொன்ன ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் செவ்வகம்ல கலர் அடிச்சிருக்காங்கல்ல இப்ப என்னோட ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல அப்ப கோட்டுக்கு கீழே என்ன நம்பர் வரணும் மூணு வரணும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பாக்கறது எத்தனை துண்டு ஏய் யாரு பா அது பேசுறது ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பின்னம் பண்ணும்போது எத்தனை துண்டு பண்ணிருக்காங்க அதுல இருந்து அந்த எண் தான் கோட்டுக்கு கீழ சோ இங்க வந்து மூணு துண்டா போட்டுருக்காங்க சோ கோட்டுக்கு கீழ மூணு மூணு தான் டீச்சர் மூணு எத்தனை கலர் அடிச்சிருக்காங்க ரம்யா ஒன்னு அப்ப கோட்டுக்கு மேல ஒன் வரணும் மேம்
1 அப்ப இப்ப பின்னம் எப்படி இருக்கும் அத பின்னமா சொல்லுங்க பார்க்கலாம் மேம் பேசுது கேக்கல மேம் 3/1 மேம் 3/1 சூப்பர் ஓகே புரிஞ்சதா இப்ப ரம்யாக்கு எஸ் மேம் இப்ப ரம்யாக்கு என்ன அடுத்த கேள்வியோ ப்ளீஸ் ஓகே அடுத்த கேள்வியோ ரம்யாக்கு தான் அடுத்த செவ்வகத்தை பாருங்க இதுல வந்து கோட்டுக்கு கீழ என்ன கோட்டுக்கு மேல என்னன்னு மட்டும் சொல்லுங்க ரம்யா தெரியுதா ஸ்கிரீன் எஸ் மேம் ஆ சரி பேசாம வைக்கிறது ரொம்ப சேட்டை பண்றீங்க எல்லாரும் 2 யார் அது ரம்யா ஒரு தரம் ரம்யா ரெண்டு தரம் கிண்டல் பண்றது மீன் சொல்றாங்க மேம் ரம்யா அபிதா சொல்றாங்க நந்தினி இருக்கீங்களா மூணுமே ஒரே அளவு அதனால இது மூணுமே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் 1/3 இஸ் ஈக்குவல் டு 2/6 இஸ் ஈக்குவல் டு 3/9 ஓகேவா சூப்பர் எல்லாரும் வீடியோல இது பண்ண வேண்டாம் என்ன சொல்றது வெளியே பண்ண வேண்டாம் ஒரு செகண்ட் இருந்துவா இருக்க வேணாம் ஓகே எல்லாரும் வீடியோல சும்மா எனக்கு தம்ஸ் அப் மட்டும் காமிங்க புரிஞ்சிருச்சுனா அந்த இப்ப நம்ம பார்த்தது புரிஞ்சுச்சா தம்ஸ் அப் சூப்பர் ஓகே சூப்பர் இப்ப நான் அடுத்த ஸ்கிரீன் காட்ட போறேன் இந்த க்வெஸ்சன் வந்து ஹரிஷ்க்கு இந்த க்வெஸ்சன் சரியா எஸ் மேம் ஆ ஃபோன்ல உடனே கிறுக்காதீங்க நான் ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆ ஓகே சரி ஹரிஷ் ஸ்கிரீன்ல வந்து என்ன பின்னம் இருக்கு ஹரிஷ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணோம் இங்க வந்து கொஞ்சம் கட்டம் போட்டிருக்காங்கல்ல அதுல அப்புறம் ஒரு ஒரு பகுதியை மட்டும் ஊதா கலர் அடிச்சிருக்காங்கல்ல அது என்ன பின்னம் அது பின்னமா எழுதுனா என்னது மேம் தகா பின்னமா ஹரிஷ் நான் தகா பின்னமா தகு பின்னமாவே கேட்கல என்ன பின்னம் நம்பர் என்னன்னு கேக்குறேன் கோட்டுக்கு மேல என்ன கோட்டுக்கு கீழே என்னன்னு கேக்குறேன் அஞ்சு பை ஒன் கிடையாது கண்ணா நல்லா கவனிங்க எப்பவுமே கோட்டுக்கு கீழதான் பெரிய நம்பர் வரணும் எத்தனையா சரி ஹரிஷ்
நான் உங்களுக்காக திருப்பியும் சொல்றேன், நான் சொல்லும் போது மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க சரியா. ஃபர்ஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு துண்டா பிரிச்சிருக்காங்க இந்த செவ்வகத்தை. அப்போ கோட்டுக்கு கீழே தான் அஞ்சு வரும், கீழே கோட்டுக்கு கீழே அஞ்சு. நம்ம எப்பவுமே அதை தான் முதல்ல எழுதணும். பின்னம் எழுதும் போது எத்தனை மொத்தம் எத்தனை துண்டு இருக்கு அதுதான் கீழே வரும். மேல வந்து நம்மளுக்கு எத்தனை துண்டு வேணும், எத்தனை துண்டு கலர் அடிச்சிருக்கோம், எத்தனை துண்டு கொடுக்க போறோம், நம்ம க்வெஸ்சன்ல எதை பத்தி சம்பந்தப்படுத்திருக்காங்க, எது நம்மளுக்கு முக்கியம், அது மட்டும்தான் மேல. சோ கலர் அடிச்சிருக்கிறது ஒண்ணு, கோட்டுக்கு மேல ஒண்ணு, மொத்தமா இருக்கிறது அஞ்சு, கோட்டுக்கு கீழே அஞ்சு. எப்பவுமே பின்னங்கள் எழுதும் போது முதல்ல கோட்டுக்கு கீழே தான் எழுதுவோம், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். மொத்தமா இருக்கிறதுல எத்தனை துண்டு இருக்கு, மொத்தத்துல முழுமையில எத்தனை துண்டு இருக்கு, அந்த துண்டை தான் எடுத்து கீழே எழுதணும் முதல்ல. அப்புறமா தான் மேல இருக்கிற நம்பரே யோசிக்கணும். மேல என்ன நம்பர், எத்தனை கலர் அடிச்சிருக்காங்க, எத்தனைய வந்து கோடு போட்டிருக்காங்க, எத்தனை எத்தனை துண்டு எனக்கு வேணும், எத்தனை ஒரு ஆப்பிள் பழத்தை நாலா பகுதி பிரிச்சாச்சு, ஆப்பிள்ல எனக்கு எத்தனை வேணும், ஆப்பிள்ல எத்தனை நான் உனக்கு கொடுக்க போறேன், அந்த மாதிரி யோசிக்கிறது தான் மேல, கோட்டுக்கு மேல. கோட்டுக்கு கீழே மொத்தத்துல எத்தனை துண்டு, கோட்டுக்கு கீழே மொத்தத்துல எத்தனை துண்டு. சோ கோட்டுக்கு கீழே எப்பவுமே பெரிய எண், கோட்டுக்கு மேல குட்டி எண், அப்படி இருந்தாதான் தகுப்பின்னம் சரியா. ஓகே, இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பாப்போம். ஹரிஷ் எங்க இருக்கீங்க? ஹரிஷ், ஹரிஷ் மட்டும் பேசுங்க பாக்கலாம். எழுதிருக்காங்க அதே செவ்வகத்தை பத்து துண்டா போட்டுட்டு, சோ கோட்டுக்கு கீழே பத்து, கோட்டுக்கு மேல எத்தனை கலர் அடிக்கணும், ரெண்டு கலர் அடிக்கணும். சோ கோட்டுக்கு மேல ரெண்டுங்கிறதுனால ரெண்டு கலர் அடிச்சிருக்காங்க, ரெண்டு பை பத்து. ஓகே, இப்ப ஹரிஷுக்கு என்ன க்வெஸ்சன்னா, கீழே இருக்கிறது அதே ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், ஒன் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ பை டென் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபிஃப்டீன். அப்ப அந்த த்ரீ பை ஃபிஃப்டீன்கிற ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனை அதே மாதிரி செவ்வகத்துல எப்படி வரைவோம் அப்படிங்கறதான் கேள்வி சரியா. ஹரிஷ் நீங்க சொல்லுங்க, எப்படி எப்படி இருக்கும் அது? ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஹரிஷ்? ஹரிஷ் அன்மியூட் பண்ணிக்க முடியலையா? மேம், டூ பை டென் மேம், டூ பை டென் கரெக்ட். நான் என்ன கேட்டேன் ஹரிஷ, ஹரிஷ் கவனிங்க, அடுத்தது வந்து த்ரீ பை பிப்டீன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த த்ரீ பை பிப்டீனை நான் வரைஞ்சு செவ்வகத்துல வரைஞ்சு காட்டணும்னா எப்படி வரையணும், என்ன என்ன பண்ணணும்? மேம் பாஞ்சு கட்டம் போடணுமா மேம்? அதுல மூணு கலர் ஆச்சுங்க மேம். எத்தனை கட்டம் போடணும்? பாஞ்சு கட்டம் மேம். பதினஞ்சு கட்டம், அதுல எத்தனை கலர் அடிக்கணும்? மூணு மேம். சூப்பர் சூப்பர். சோ இப்ப நான் இங்க காட்டுறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா, எல்லாரும் திருப்பியும் மியூட்டுக்கு போங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரே செவ்வகம் தான் அளவு, ஆனா அதுல கலர் அடிச்சிருக்கிற போர்ஷனும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனா மொத்த துண்டுகள் தான் வேற. எண்கள் மொத்தம் எத்தனை துண்டு எத்தனை கலர் அடிச்சோம் அந்த ஆக்சுவல் எண்ணு வேற, நம்பர் வேற வேற, ஆனா அளவு ஒண்ணுதான். அதனாலதான் ஒன் பை ஃபைவ் ஈக்குவல் டு டூ பை டென் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபிஃப்டீன். இது மூணும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், சமமா இருக்கிற பின்னங்கள். ஓகேவா? சரி, அதே மாதிரிதான் இப்ப அடுத்தது ஒன் பை டென், ஏன்னா பத்து துண்டா போட்டிருக்காங்க. சோ கோட்டுக்கு கீழே பத்து, ஒன்னு கலர் அடிச்சிருக்காங்க, கோட்டுக்கு மேல ஒன்னு, ஒன் பை டென், பத்தில் ஒன்று. இப்ப அதையே அதே செவ்வகத்தையே பாத்தீங்கன்னா முப்பது துண்டா போட்டிருக்காங்க. சோ கோட்டுக்கு கீழே முப்பது, அதுல மூணு கலர் அடிச்சிருக்காங்க, கோட்டுக்கு மேல மூணு. சோ முப்பதில் மூன்று, த்ரீ பை தேர்ட்டி, இதுவும் பத்தில் ஒன்று, இதுவும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஒன் பை டென் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை தேர்ட்டி. ஒன் பை டென்னும் த்ரீ பை தேர்ட்டியும் சேம் ஈக்குவல், அப்படியே ஈக்குவல் ஈக்குவல். இப்போ ஒன் ஈக்குவல் டு ஒன்னு எப்படி சொல்றோமோ, ரெண்டும் ஒரே தான், ஒரே அளவை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் கால்ட் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்,
சமமா இருக்கிற பின்னங்கள். எண்கள் தான் வேற வேற, ஆனா அது குறிக்கிற அளவு ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்த ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஓகே சரி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். இது வந்து விதுர்ஷன் இருக்கீங்களா? விதுர்ஷன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். இப்ப இங்க இருக்கிற படத்துல மேல பச்சை கலர்ல கொஞ்சம் கலர் அடிச்சு ஒரு கட்டம் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் பின்னத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? மேல வந்து இருக்கிற ஒரு செவ்வகத்துல நாலு எத்தனையோ துண்டா போட்டிருக்காங்க, அப்புறம் அதுல வந்து பச்சையா கலர் அடிச்சிருக்காங்க. சோ இப்ப இத வந்து பின்னத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் மிதுர்ஷன்? விதுஷன் இருக்கீங்களா? கேக்குதா? சரி, விதுஷன் கேக்குதா என்னன்னு தெரியல, அவங்க மொபைல் ஏதோ கட் ஆகுது போல. ஓகே நான் இப்ப அடுத்த கேக்குறேன். சங்கர், ஆஷா, போன்ல யார் இருக்கீங்க? உங்க பேர் என்னமா? அர்ச்சனா மேம். அர்ச்சனா, சரி அர்ச்சனா, நீங்க சொல்லுங்க, அந்த மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பச்சை கலர்ல இருக்கிற படத்தோட பின்னம் என்னது? மேம் 3/4 மேம். சூப்பர், 3/4, குட். ஓகே இப்போ வந்து அடுத்த கேள்வி யாருக்குன்னா சுபித்ரா. சுபித்ரா தானே? சுபித்ரா, அன்மியூட். ஓகே சுபித்ரா, இப்போ கீழே இந்த பக்கம் ஒரு பர்பிள் ஊதா கலர்ல கொஞ்சம் இருக்கா? எஸ் மேம். அத வந்து பின்னத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? 8/6. இல்ல தப்பு, எப்படி சொல்லணும் கரெக்டா சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ற நம்பர் கரெக்ட், ஆனா ஒரு சின்ன தப்பு இருக்கு. சுமித்ரா, கோட்டுக்கு கீழே எப்பவுமே என்ன நம்பர் வரணும் தகு பின்னத்துல? 8 வரணும். கோட்டுக்கு மேலதான் 6, அப்போ 6/8 தான் நான் சொல்லணும். எஸ் மேம். 8/6 சொல்லக்கூடாது, சரியா? ஓகே மியூட் பண்றேன். அடுத்த க்வெஸ்சன், சூர்யா. சூர்யா அன்மியூட் பண்ணிக்கோங்க. சூர்யா, ஓகே இப்ப இந்த பக்கம் இருக்கிற செவ்வகத்துல எத்தனை கலர் அடிச்சிருக்காங்க, எத்தனை கலர் அடிக்கல, அதை வச்சு நீங்க அதை பின்னமா எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? சூர்யா இருக்கீங்களா? சூர்யா அன்மியூட் பண்ணுங்க. கோட்டுக்கு கீழே எப்பவுமே மொத்தமா எத்தனை இருக்குன்னு எண்ணுவோம். மொத்தமா எத்தனை இருக்கு அங்க? 8. கோட்டுக்கு கீழே எப்பவுமே மொத்தமா எவ்வளவு இருக்கு, மொத்தத்துல எத்தனை துண்டு, எத்தனை துண்டு மொத்தமா இருக்கு, அதுதான் கீழே எப்பவுமே. ஓகேவா? 8. சோ அதுல 5 கலர் இருக்கு. 8/5 இல்ல, 5/8. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோட்டுக்கு கீழே எப்பவுமே பெரிய எண் வரணும் தகு பின்னத்துல, கோட்டுக்கு மேல குட்டி எண். ஓகேவா? இந்த மாதிரி எப்பவுமே ஒரு படம் கொடுத்து கலர் அடிச்சு கேட்டாங்கனாலே அது தகு பின்னம் தான். ஒரு படத்தை கொடுத்து, ஒரு வட்டத்தை கொடுத்து கலரு, இல்ல ஒரு செவ்வகத்தை கொடுத்து கலர் கலரா அடிச்சிருக்காங்க அப்படின்னாலே அது தகு பின்னம் தான். அதுக்கு கீழே எப்பவுமே நம்ம மொத்தமா எண்ணி
எத்தனை மொத்தமா எத்தனை இருக்குன்னு எண்ணி கீழே போடணும். அதனால தான் கீழே இருக்கிறது பெரிய எண். சூர்யாக்கு புரிஞ்சுதா? அஞ்சு பை எட்டு, ஆறு பை எட்டு, மேலக்கு மூணு பை நாலு. ஓகே, இப்ப அடுத்த க்வெஸ்சனும் சூர்யாக்கு தான். இப்ப மேல பச்சையா இருக்கு ஒரு ஒரு பின்னம் இருக்குல்ல, மூணு பை நாலுன்னு சொன்னோம். ஓகே, இப்ப இந்த பக்கம் கீழே இந்த பக்கம் ஆறு பை எட்டு இருக்கு, இந்த பக்கம் அஞ்சு பை எட்டு இருக்கு. இந்த ஆறு பை எட்டு அஞ்சு பை எட்டு இந்த ரெண்டுத்துல எது வந்து சமமான பின்னம் மூணு பை நாலுக்கு? மூணு பை நாலுக்கு எது சமமான பின்னமா இருக்கலாம்? ஆறு பை எட்டா அஞ்சு பை எட்டா? சூர்யா சூர்யா எங்க? சூர்யா அன்மியூட் பண்ண முடியலையா? ஆறு பை எட்டு டீச்சர். ம், எப்படி சொன்னீங்க? ஆறு பை எட்டு தான் கரெக்ட்ன்ட்டு. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்க ஆன்சரை? எப்படி ஆறு பை எட்டு தான் கரெக்ட்ன்னு சொன்னீங்க? சரி, வேற யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். அரவிந்த், அரவிந்த் இருக்கீங்களா? அரவிந்த் யார் போன்ல இருக்கீங்க? அரவிந்தே காணமே. ஓகே ஓகே, அரவிந்த், அரவிந்த் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ண முடியலையா அரவிந்த்க்கு? சோ அரவிந்த் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாக்கலாம். மூணு பை நாலுக்கு ஏன் ஆறு பை எட்டு தான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், ஏன் சமமான பின்னம்? மேம் பெரிய நம்பர் மேம், சின்ன நம்பர் மேம். எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர்? அரவிந்த் நீ வேணா உன்னோட வீடியோவை கட் பண்ணிடு. இப்ப பேசு. சின்னது மேம். சரி, எது பெருசு? ஒரே மாதிரி செவ்வகமா ஒரே மாதிரி கட்டம் பிரிச்சவங்க, கீழே இருக்கிற செவகத்தையும் அதே மாதிரி அதே செவகம் ஆனா அதிகமா துண்டு போட்டாங்க. ஆனா பார்த்தா கடைசியில அது ரெண்டும் ஒரே அளவுல இருக்கு, அதனால அது ஈக்குவல் ஃபிராக்ஷன்னு சொன்னோம். அந்த மாதிரி நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேல இருக்கிறது த்ரீ பை ஃபோர், கீழே இருக்கிறது சிக்ஸ் பை எயிட், இது ரெண்டும் ஈக்குவல் ஃபிராக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன் ஈக்குவல் ஃபிராக்ஷன் நான் கேக்குறேன். அது ஏன் எப்படி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அது உத்து பார்த்தோம்னா ரெண்டு பெரிய செவகமும் ஒரே சைஸ்லதான் இருக்கு, ஆனா மேல இருக்கிற செவகத்தை நாலு துண்டு போட்டோம், மூணு கலர் அடிச்சோம், த்ரீ பை ஃபோர். கீழே இருக்கிற செவகமும் அதே சைஸ் தான், ஆனா எட்டு துண்டு போட்டோம், அதுல ஆறு கலர் அடிச்சிருக்கோம். நீ இப்ப நம்ம கலர் அடிச்சிருக்கிற போர்ஷன் அந்த பச்சையும் இந்த கீழே இருக்கிற அந்த ஊதாவையும் நம்ம ஒத்து பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே அளவு தான். அதனால சிக்ஸ் பை எயிட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர். சிக்ஸ் பை எயிட் இஸ் த ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் ஃபார் த்ரீ பை ஃபோர். புரிஞ்சுதா? ஓகே, நான் இப்ப அடுத்த ஸ்கிரீன் போறேன். ஓகே,
சரி இது வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இது நான் லைனா கேள்விதான் கேட்க போறேன் யார கேட்கலாம் யோகிதா இருக்கீங்களா யோகிதா 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 யார் போன்ல இருக்கீங்க யோகிதா யார் போன்ல இருக்கு இருக்கீங்களா இல்லையா யோகிதா இருக்கீங்களா கேட்கலையே சரி ஓகே வேற யார கேட்கலாம் தெய்வமாலினி இருக்கீங்களா சரி ரம்யா போன்ல யாரெல்லாம் இருக்கிறது அங்க நிறைய பேர் தெரியுறீங்க எனக்கு ரம்யா பக்கத்துல இருக்கிறது யாரு அபிதா மேம் சரி விதுர்ஷன் போன்ல இருக்கிற யோகிதாக்கு தான் இந்த க்வெஸ்சன் சரியா ஓகே நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன காட்டுறேன் நடுவுல ஒரே ஒரு கோடு போட்டிருக்காங்க இப்ப இதுல வந்து எனக்கு வந்து பாதியை மட்டும் கலர் அடிக்கணும்னா என்ன நான் என்ன பண்ணும் எங்க கலர் அடிக்கணும் only one on the line and the only one box மட்டும் கலர் அடிக்கணும் மேம் இங்க மட்டும் கலர் அடிக்கணும் கரெக்ட்டா எஸ் மேம் இப்போ நான் ஃபுல்லா கலர் அடிச்ச மாதிரி நினைச்சுக்கலாம் இப்போ நினைச்சுட்டோம்னா இது வந்து 1/2 ஓகேவா சோ இங்க வந்து 1 இருக்கும் எஸ் மேம் 1/2 கரெக்ட் இப்போ அடுத்த क्वेश्चन வந்து ரம்யா போன்ல யார ட்ரை பண்றாங்க மேம் அபிதா சொல்றேன் அபிதா நீ சொல்லுமா நான் என்ன என்ன கேக்குறேன்னா இப்ப இங்க காட்டுறேன் பாரு அதே செவ்வகத்தை 4 துண்டா போட்டிருக்காங்க ஓகேவா இப்ப இந்த 4 துண்டா போட்டிருக்கிற இந்த செவ்வகத்துல நான் வந்து கலர் அடிக்கணும் ஆனா நான் கலர் அடிக்கிறது இந்த 1/2 இருந்துச்சுல 1/2 மாதிரியே இருக்கணும் எனக்கு கலர் இங்கேயும் அப்ப நான் எங்க எல்லாம் கலர் அடிக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத 2 அடிச்சிடலாம் மேம் இதுவா எஸ் மேம் மேலே கீழே கீழே மேம் மேலே கீழே இங்கேமா சரி நான் இங்க அடிச்சிட்டேன் இப்போ ஓகேவா இப்போ பின்னம் இங்க என்ன வரும் 4/2 இல்ல 2/4 வரும் ஓகேவா சரி இப்போ சோ இதுவும் பாதி தானே 4/2 இது நம்ம பாதி தானே கலர் அடிச்சோம் இதுவும் பாதி தான் ஆனா இந்த பாதி நீளமா இருக்கு இந்த பாதி இப்படி குறுக்கால இருக்கு ஓகேவா புரிஞ்சுதா அந்த போன் ரம்யா போன்ல இருக்கு அந்த இன்னொரு பொண்ணு பேர் எனக்கு மனசுல பதில இப்ப எடுக்க முடிஞ்சிருச்சு சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க திருப்பியும் அபிதா எஸ் மேம் ஓகே ஓகே சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் நான் கலர் அடிச்சேன் அதுவும் இதுவும் பாதிதான் ஆனா கலர் அடிச்ச பகுதியை பார்த்தோம்னா வேற 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 மாதிரி இருக்கு இது இப்படி நீளமா இருக்கு அது இப்படி குறுக்கால இருக்கு ஓகேவா ஆனா அளவு பார்த்தோம்னா இதுவும் பாதிதான் அதுவும் பாதிதான் புரிஞ்சுதா எஸ் மேம் அடுத்த கேள்வி சுப்ரஜாக்கு சுப்ரஜா சுப்ரஜா எங்க இருக்க யார் போன்ல இருந்த சுப்ரஜா
சுப்ரதா எங்க இருக்க யார் போன்ல இருக்க மேம் மறை சொல் மறை சொல் லதாகா மேம் மேம் பிரியா மேம் லதா போன்ல இருக்க சுப்ரதா ஒரே கேள்வி அப்புறம் மச்சவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணலாம் ஓகே மேம் நீங்க மியூட் ஆன் பண்ணுங்க மியூட் ஆன் பண்ணுங்க ஆ சுப்ரஜாக்கு தான் இந்த கேள்வி சுப்ரஜா இங்க வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க அதனாலதான் கோட்டு கீழே அஞ்சு இருக்கு ஓகேவா இப்போ எனக்கு இங்க வந்துட்டு என்னோட பின்னம் வந்து 2x5 இது நான் இப்ப இந்த கலர் அடிச்சு காட்டணும்னா எப்படி காட்டுவேன் ஆ இப்ப அன்மியூட் பண்ணிக்கலாம் நீங்க எஸ் மேம் ஆ இப்போ சொல்லுங்க 2x5 நான் இப்போ எப்படி கலர் அடிக்கணும் இங்க 2x5 க்கு அப்பனா அங்க வந்து ரெண்டு கலர் அடிக்கணும் மேம் ரெண்டு கலர் அடிக்கணும் ஓகேவா எஸ் மேம் மேம் இது ரொம்ப ஈஸி கவின் குமார் போன்ல யார் இருக்குது கவின் குமார் கவின் குமார் போன்ல யாரோ இருக்காங்க யாராவது இருக்கீங்களா கவின்குமார் என்ன கேள்வினா இப்ப இந்த பக்கம் ஒரு பின்னத்துல வந்து 10 பிரிச்சுட்டாங்க 10 பிரிச்சுட்டாங்க அதனால கோட்டு கீழே 10 போட்டாங்க ஓகேவா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா இங்க 2x5 வந்ததுல நம்மளுக்கு இந்த கீழே எனக்கு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் இங்க வேணும் இந்த பை 10க்கு அப்ப நான் எங்கெல்லாம் கலர் அடிக்கணும் மேம் ரெண்டு சைடு மேம் ரெண்டு சைடுனா இப்ப நான் இங்க கலர் அடிக்கடா ஃபர்ஸ்ட் எஸ் மேம் அப்புறம் எங்க அடிக்கணும் கீழ அடிச்சிருங்க மேம் கீழ அடிச்சிட்டேன் அப்புறம் இன்னோ இன்னோ சைடுல மேம் இங்கயா எஸ் மேம் ஆ அப்புறம் கீழ ஆ அப்புறம் அவ்வளவுதான் மேம் சூப்பர் சூப்பர் சோ தலாலுக்கு புரிஞ்சிடுச்சுல சோ 2x5 இஸ் ஈக்குவலன்ட் டு 4x10 எக்ஸாக்ட்லி சூப்பர் சூப்பர் சோ இதுதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் 1/2 is equal to 2/4 னு பண்ணோம் அதே மாதிரி 2/5 is equal to 4/10 சோ இதுதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் சோ இப்போ வந்து இத நாம முடிச்சிட்டோம் இந்த பேஜ் ஓகேவா நான் இப்ப அடுத்த பேஜ்க்கு போறேன் ஓகே இப்ப அடுத்த க்வெஸ்சன் யாருக்கு கேட்கலாம் தாட்சாயினி இருக்கீங்களா தாட்சாயினி இருக்கீங்களா எங்கயாவது யாரு சொல்றது யாரு திருப்பி எல்லாரும் மியூட் பண்ணிருக்கேன் ஷாமுக்கு தான் இந்த கேள்வி ஓகே ஷாமுக்கு தான் இந்த கேள்வி இங்க வந்து ஒரு செவ்வகம் இருக்கு அத பிரிச்சிருக்காங்க கலர் அடிச்சிருக்காங்க என்ன பின்னம் வரணும் இங்க அதான் கேள்வி
ஓ அன்மியூட் பண்ண முடியலையோ, ஒரே செகண்ட் இருங்க நான் பண்றேன். ஷாம் ஷாம் ஆ ஓகே ஆ ஷாம் சொல்லுங்க. 6 பை 2 வந்துச்சு சார். எந்த பின்னம் எந்த எங்க இருக்கு இந்த மேல இதுவா? எஸ் டீச்சர். ஃபர்ஸ்ட் கோட்டு கீழ என்ன என்ன வரணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? தெரியும் டீச்சர். ஃபர்ஸ்ட் தான் டீச்சர். ஆமா ஃபர்ஸ்ட் தான் சார். 6 பாக்ஸ் இருக்கு டீச்சர். ஆ 6 பாக்ஸ்க்கு 4 கலர் அஸ்டாம் டீச்சர். ஓகே. மிச்சம் 2 பாக்ஸ் இருக்கு டீச்சர். இல்ல இல்ல கலர் அடிச்சுக்கிறது நான் கேக்குறேன். கலர் அடிக்காத பத்தி எனக்கு கவலை இல்ல. கலர் அடிக்கிறது தான் எனக்கு வேணும். கலர் அடிக்கிறது அப்னா டீச்சர் 4 வரும் டீச்சர். ஆ பின்னம் எப்படி வரும்? பின்னம் எப்படி எழுதணும்? 4 பை 4 டீச்சர். 4 பை 2 டீச்சர். யை கரெக்டா சொன்னீங்க முதல்லயே. கோட்டுக்கு கீழே எப்பவுமே என்ன எண் வரணும்? கோட்டுக்கு கீழே எப்பவுமே மொத்தமா இருக்கிற எண். மொத்தம் எத்தனை எண் இருக்கு? 4 டீச்சர். மொத்தமா 6 இருக்கு டீச்சர். மொத்தம் 6 இருக்கு. நம்ம டீச்சர் அந்த மொத்தம் சோ கோட்டுக்கு கீழே 6, கோட்டுக்கு மேல கலர் அடிச்சிருக்கிறது 4 டீச்சர். 4 ஓகேவா? சூப்பர் டீச்சர். சரி இப்ப நீங்க திருப்பி மியூட்டுக்கு போங்க. ஓகே டீச்சர். ஆ ஓகேமா. இந்த சைடுல இங்க ஒரு பின்னம் இருக்கு. இத வந்து யாரு சொல்றீங்க? அரவிந்தன் இருக்கீங்களா? அரவிந்தன் அரவிந்தன் ஏதோ கனெக்ஷன் சரியில்லை. அரவிந்தன் இருக்கீங்களா? கேக்குதா? ஆ ஓகே. அரவிந்தனுக்கு தான் இந்த கேள்வி. எல் மேம் இந்த இப்ப நான் காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த கட்டம் இத பின்னத்துல எப்படி சொல்லுவீங்க? போயிடலாம் எல்லாரும். நான் திருப்பியும் யார கேக்குறதுன்னு பாக்குறேன். புவனிகா, புவனிகா அன்மியூட் பண்ணுக்கோங்க. புவனிகா இந்த நான் இங்க காட்டுறேன் பாருங்க, இந்த இந்த கட்டத்துல இத வந்து நம்ம பின்னத்துல எப்படி சொல்லணும்? மேம் 2 பை 4 மேம். இது இது இங்க கீழே இங்க இருக்குறது இது 1 பை 4 மேம். கரெக்ட், 1 பை 4. வெரி குட் புவனிகா, வெரி குட். அடுத்த கேள்வி. விதுர்ஷன் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியதா பாருங்க. எஸ் மேம். ஆ விதுர்ஷன் உங்களுக்கு இந்த கேள்வி, இந்த லாஸ்ட் கட்டம். எஸ் மேம். இத எப்படி நீங்க பின்னத்துல எப்படி சொல்வீங்க? 2/3. சூப்பர், 2/3. ஓகே. இப்போ கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन, அடுத்த லெவல் क्वेश्चन கேட்க போறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க யாரா இருந்தா சொல்லுங்க. யாரு பெரிய பசங்க? தாமோதரன் என்ன கிளாஸ்? தாமோதரன் ஆ தாமோதரன் என்ன கிளாஸ் பண்ணி? 9th மேம். 9th. ஓகே நீங்க சொல்லலாம். இப்போ இங்க வந்து 4 4 நாலா 4 பின்னங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ இந்த 4த்துல உங்க கண் பார்வையில வச்சு சொல்லுங்க, எது ரெண்டும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா இருக்கும்? எதுவும் எதுவும் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், எதுவும் எதுவும் சமமான பின்னம். தாமோதரன் தெரியுதா? எஸ் மேம். ஓகே நான் ஆன்சர் எழுதினா தான் ஈஸியா இருக்குமா உங்களுக்கு? ஆன்சர் எழுதிட்டுமா ஃபர்ஸ்ட் இங்க நம்பர்? எஸ் மேம். சரி இங்க பாருங்க. 4/6, 2/8, 1/4, 2/3 எழுதியாச்சு. ஓகே இப்போ இதுல மொத்தம் 4 பின்னம் இருக்கு. இந்த 4த்துல ஏதோ ரெண்டு வந்து ஈக்குவலன்ட், இன்னொரு ரெண்டு வந்து ஈக்குவலன்ட். எந்த ரெண்டும் மேட்ச், எந்த ரெண்டும் மேட்ச்னு மேட்ச் பண்ணனும் நம்ம. மேம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் டு மேம். எனக்கு பின்னம் நம்பர் சொல்லுங்க. 6/4 உம் 3/2 உம் மேம். கரெக்ட்டா சொல்லணும். பை னு சொல்லும்போது எது எந்த நம்பரை ஃபர்ஸ்ட் சொல்லணும்? 2. ஆஹா பின்னம் பின்னம் சொல்லும்போது நம்ம தமிழ்ல சொல்லும்போது
கீழே இருக்கிறத முதல்ல சொல்லுவோம், மூன்றில் ரெண்டு நான்கில் ஒன்று அப்படி சொல்லுவோம். பை சொல்லும்போது இங்கிலீஷ்ல சொல்லும்போது எந்த நம்பர் முதல்ல சொல்லணும்? மேல இருக்கிறத முதல்ல சொல்லணும். 4/6 ஓகே ஈக்குவல் டு 2/3. ஏன்னா அளவு ஒரே அளவு தான், ஒரே செவ்வகத்தை தான் இங்க வந்து கலர் அடிச்சிருக்கோம். நாலு போர்ஷனா கலர் அடிச்சிருக்கோம், இங்க ரெண்டு போர்ஷன் கலர் அடிச்சிருக்கோம், ஆனா ரெண்டும் ஒரே அளவு தான். அதனால தே ஆர் கால் ஈக்விவலன்ட் ஃபிராக்ஷன். சரி, அடுத்த க்வெஸ்சன் வந்து வேற யாருக்காது? சூப்பர் தாமோதரன், கரெக்ட். அடுத்தது மியூட் ஆல் திருப்பி பண்றேன். திருப்பி அடுத்தது வந்து பிரியா, இருக்கீங்களா பிரியா? பிரியாக்கு ஏன் அன்மியூட்டே வர மாட்டேங்குது? சரி, ஏதோ பிரச்சனை. ஓகே ஓகே, திருப்பி ஹரிஷ். ஹரிஷ் மேம், ஹரிஷ் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுல, அதே மாதிரி இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுமா ஆகாதா? ஹரிஷ் ஹரிஷ் ஆகுமா ஆகாதா? எஸ் நோ ஏதா ஆன்சர் சொல்லணும் நீங்க. போன் ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஹரிஷ் பேச முடியுதா இப்போ? சொல்லுங்க. இப்ப 2/8 1/4 ஈக்குவலண்டா இல்லையா? ஆகும் மேம், ஈக்குவலா, ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டும். எஸ் மேம். ஆமா, ஏன்னா இங்க கலர் அடிச்சிருக்கிறது அங்க கலர் அடிச்சிருக்கிறது ஒரே ஒரே அளவுல தான் இருக்கு, சரியா? சோ 2/8 இஸ் ஈக்குவல் டு 1/4 ஓகேவா? திருப்பி மியூட் ஆல். சரி, நம்ம இந்த இந்த ஃபுல்லி தான் முடிச்சிட்டோம். நான் வந்து இதேதான் ஹோம்வொர்க் அனுப்ப போறேன், சரியா? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், அதாவது ஒரு பின்னம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஈக்குவலண்டா என்ன பின்னம் எழுதலாம் அப்படின்னு இருக்கும் க்வெஸ்சன், சரியா? நான் வந்து ஃபைல் அனுப்பிச்சிருவேன் ஜெயப்ரியா டீச்சருக்கு, அவங்க உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா? எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? Okay. Bye. Bye.